ஆனால் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சங்கர் சார் வந்து ஸோ ஆனால் நேற்று ஒரு ட்வீட் பார்க்குறேன் அதான் அவரோட கலந்துருக்கேன் சாப்பிட கூட இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதுக்கு இல்லை, இன்னைக்கு வந்து உலகம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகமே ஹிந்தி, தமிழ், கன்னடா, ஒரிசா, குஜராத்தி, மராத்தி, அது மட்டும் இல்லை இங்கிலீஷு. இங்கிலீஷ் நான் வேறு தான் நினச்சிட போகிறீங்க. அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே தியேட்டரில் வந்து இன்றைக்கி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னாக்க அந்த இந்தியன் ஒன் அதோட வெற்றி தான். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த இந்தியன் ஒன்னோட பார்ட் டூ தான் அதில் வந்துருக்கு. அடுத்து பார்ட் த்ரீ வரப்போகுது, ஃபோர் வரும், ஃபைவ் வரும். ஏன்னா வந்து லஞ்சத்தை ஒழிக்கணுன்றது தான் இந்த படம். டாம் அண்ட் ஜெரி ஆட்டம் தொடங்கிடுச்சு. டேரக்டர் சங்கர் சார் இயக்கத்தில் வந்து இப்போ இந்தியன் டூ ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதான் அவரோட உட்காந்துருக்கேன், சாப்பிட கூட இல்லை, சாப்பிடாம படமாக உட்காந்துருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் கமல் சாரோட தீவிர ரசிகர்? இப்போ தீவிர ரசிகன், அதுதான் சாப்பிடாம கூட வந்திருக்கேன் பார்க்காம. இந்தியன் டூக்கு இந்தியன் ஒன்று பார்த்துருப்பீங்களே, ஸோ இந்த இந்த இவ்வளோ விஷயத்தில் இந்த படத்தில் வர ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அதுதான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். அதை விட நல்லாக்கும் சொல்லி எதிர்பார்க்க வந்திருக்கேன். அனித் மியூசிக்கு எதிர்பார்த்து வந்திருக்கேன். தாத்தா வரோட சாங் எப்படி இருக்குது? நல்லா சூப்பராக இருக்குது. இந்த விதத்தில்
ப்ரோ இந்தியன் டூ இப்போ ரிலீஸ் ஆகுதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும், ஏன்னா 6 வருஷம் உழைப்பு. சங்கர் சார் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ராஜமௌலியெலாம் நிறைய எல்லா நெருக்கடி பண்ணி விட்டு போயிட்டாப்ல. ட்ரிபிள் ஆர் ரிலீஸ் சரி, பாகுபலி 1, 2, அதுக்கப்புறம் 2.0 மட்டும்தான் நம்ம சைட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ மேக்னம் ஓப்பஸாக அடுத்து பொன்னியின் செல்வனுக்கு அடுத்து நம்மளோட நம்ம இப்போ தமிழ் சினிமாவிலேருந்து ப்ரைடாக எடுத்து வைக்கிற மாதிரி இந்தியன் 2 வருது. ஸோ நிறைய ரொம்ப ரொம்ப நாளாச்சு சங்கர் சாரோட அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் பார்த்து, அந்த ட்ரெய்லரு, அதுக்கு முன்னாடி வந்த இன்ட்ரோ சீன்ஸு, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கலாம். இல்லை, நிறைய பேர் ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் இந்த படத்தில் அனிருத் சாரோட மியூசிக் எந்தளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு உங்களுக்கு? அது என்னென்னா, அந்த ஏஆர் ரகுமான் இல்லாமல் போனது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும் அந்த இந்த படத்தில். சாரி, ஐ மீன் இந்த சென்ஸ் ஆஃப் இந்த படத்தில் என்னென்னா, அது 2.0 அவரே வந்து சங்கர் சாரே வந்து சொல்லியிருப்பார்ல, 2.0 வந்து ஒர்க்கு லோடு வந்து ஹெவியாக இருந்ததுனால இந்த படத்தில் வந்து அனிருத் வந்து கமிட்டான மாதிரி தான் அவர் ஒரு இது சொல்லியிருந்தார், ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அனிருத்துமே நம்ம எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வர்ற மாதிரி தானே போட்டிருக்காரு. தாத்தா வராரு சாங் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ஹைப் ஆகிடுச்சுல்ல. ஸோ ஆனால் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சங்கர் சார் வந்து, பழைய நீங்கள் நாஸ்டாலஜிக்காக கேட்ட இந்தியன் தீம்ஸ் எல்லாம் இந்த படத்தில் திருப்பி வருது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ படத்தில் ஏஆர் ரகுமான் சாரோட ஒரு மியூசிக் இருக்க போகிறத ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க, அதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஏஆர் ரகுமான் சாரோட ஒரு பிஜிஎம் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அந்த கம்போஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லி நீ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்ஸ்டாகிராமில் அவரோட இது அஃபிஷியல் பேஜ்லேயே போட்டிருப்பாங்க. அப்போ வந்து இந்த டெலிஃபோன் மணிஃபோல் செழிப்பு அந்த சாங்கோட அந்த ஸ்லோ மோஷன்ஸ் அந்த டியூன்ஸ்லாம் வந்து இதில் மெர்ஜ் ஆன மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும் தான் போய் பார்க்கும்போது தெரியும். ப்ளீஸாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இந்தியன் 1 பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து இந்தியன் 2 எப்போ வரும் அப்படின்ற ஒரு பரபரப்பு காலகாலமாக இருந்து வருகிறது. சங்கர் சாரை பற்றியும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா சங்கர் சார் டைரக்ஷனால் அது வேறு மாதிரி ஒரு இது. மட்டும் இல்லாமல் கமல் சார் இஸ் கமல், அந்த காலத்தில் இந்த காலத்தில் கமல் சார் இஸ் கமல், ஹி ஆல்வேஸ் ராக்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. மேக்கப்லேருந்து எல்லாமே நல்லா கமல் சாருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு நம்புகிறோம். நிறைய பேர் இந்த படத்தில் வந்து ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் அனிருத் சார் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை உங்களோட பார்வையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? சி, ஆக்சுவலாக வந்து சாதிப்பாளர்கள் சாதிச்சு முடிச்சுட்டாங்க, சாதிக்க வேண்டியவங்களுக்கு இடம் கொடுக்கட்டுமே சாதிக்க. இப்போ அனிருத் சார்லாம் யங்ஸ்டர், இப்போ வர யங்ஸ்டர், ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பார்க்கட்டுமே. இந்த தாத்தா வர சாங் இருக்காங்களா மேம், இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தாத்தா வர சாங், அந்த சாங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அந்த சாங் பற்றி ஆக்சுவலாக நானே வந்து பார்த்தா தான் என்னால் எதுவுமே சொல்ல முடியும். ஸோ நானும் எதிர்பார்த்து தான் இருக்கேன், அது நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்க்யூ மேம்.